வணக்கம், என்னுடைய பேர் லோகேஸ்வரன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெவ்வேறு யுகங்களில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாதாரண நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மொத்தம் 4 யுகங்கள் இந்த தான் சொல்லப்பட்டிருக்கு. சத்தியயுகா, திரேதாயுகா, துவாபரயுகா, கலியுகா அப்படின்னு 4 யுகங்கள் இந்த தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சத்தியயுகாவில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியயுகாவில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறத விட 6 மடங்கு உயரமாகவும் பலம் வாய்ந்தவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ சத்தியயுகத்தில் வாழ்ந்த மனிதர்களோட ஆயுட்காலங்கள் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 லட்சம் ஆண்டுகள் அவங்க உயிரோடு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சத்தியயுகத்தில் கடவுள்களும் மனிதர்களும் இணைஞ்சு வாழ்ந்த காலம் தான் இந்த சத்தியயுகம் காலம். ஸோ இந்த சத்தியயுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, மதங்கள்ன்றது ஒன்று இல்லாமலும் இருந்திருக்கு, நோய்கள் இது மாதிரியான எதுவும் இல்லாமல் புண்ணிய பூமின்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்திருக்கு. விஷ்ணு பகவான் வந்து இந்த சத்தியயுகத்தில் தான் பல அவதாரங்கள், அதாவது 4 அவதாரங்கள் எடுக்கிறாரு. 4 அவதாரங்கள் எடுத்து வாழ்க்கையோட நெறிமுறைகளை அவர் கற்றுக் கொடுக்குறதா ஸ்கிரிப்சர்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து தான் இந்த திரேதாயுகம் சொல்லப்படக்கூடிய இந்த யுகம். திரேதாயுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, திரேதாயுகத்தோட ஆயுட்காலங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12,98,000 ஆண்டுகள் தான் இந்த திரேதாயுகத்தோட ஆயுட்காலங்கள். அங்கே வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறத விட 4 மடங்கு உயரமாகவும் பலம் வாய்ந்தவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரேதாயுகத்தோட ஆயுட்காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 10,000 ஆண்டுகள், 10,000 வருஷம் அவங்க உயிரோடு இருந்திருக்காங்க. ஸோ அந்த இந்த திரேதாயுகத்துக்கு இருக்கும்போது தான் கடல்களும் உருவாகியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த பாலைவனங்களும் உருவாகியிருக்கு. இந்த திரேதாயுகத்தில் தான் அதர்மோன்ற ஒன்றும் உருவாகியிருக்கு, அதர்மோன்ற ஒன்றும் அதிகபட்சம் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால் இந்த திரேதாயுகத்தில் தான் ராமாயணம்ன்ற கதை வருது. அனுமரும் இந்த திரேதாயுகத்தில் தான் வராரு. ஸோ இந்த திரேதாயுகத்தில் தான் அந்த ராமாயணம் போர் முழுமையாக நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது தான் இந்த துவாபரயுகம். துவாபரயுகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, துவாபரயுகத்தோட ஆயுட்காலங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 864,000 ஆண்டுகள் துவாபரயுகத்தோட ஆயுட்காலங்கள். ஸோ இந்த துவாபரயுகத்தில் தான் ராமாயணம் போர் நடக்குது. ஸோ இந்த துவாபரயுகத்தோட வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறத விட 4 மடங்கு உயரமாகவும் பலம் வாய்ந்தவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துவாபரயுகத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய ஆயுட்காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1,000 ஆண்டுகள் உயிரோடு இருந்திருக்காங்க. ஸோ இந்த துவாபரயுகத்தில் தான் அதிகபட்சம் கோயில்கள், இப்போ இருக்கிற அதிகபட்ச கோயில்கள் துவாபரயுகத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த உண்மையில 1,000 வருஷங்கள் அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னா, அவங்க கண்டிப்பாக எல்லா இதுலேயும் எல்லா துறையிலையும் கை தெரிந்தவங்களாம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 1,000 வருஷங்கள்னாலே கண்டிப்பாக ஒரு 10 வருஷம் ஒரு ஃபீல்டில் போனாலே கண்டிப்பாக கை தேர்ந்தவங்களாக ஆயிடலாம். ஸோ அதே மாதிரி 1,000 வருஷம்னும் போது அவங்க கண்டிப்பாக நிறைய இதில் கை தேர்ந்தவங்களாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த துவாபரயுகத்தில் தான் கோயில்கள் அதிகமாக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ராமாயணம், அதாவது மகாபாரதம் போர் வந்து துவாபரயுகத்தில் தான் நடக்குது. துவாபரயுகம், அதாவது மகாபாரதம் போர் எப்போ முடியுதோ அதுக்கு அடுத்ததுலேருந்து தான் கலியுகம்ன்ற இந்த யுகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கலியுகத்தோட ஆயுட்காலங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலியுகத்தோட ஆயுட்காலம் வந்து 432,000 ஆண்டுகள். இது வரைக்கும் போயிருக்கிறது வந்து 5,000 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. கலியுகம் ஆரம்பித்து இது வரைக்கும் 5,000 ஆண்டுகள் தான் ஆயிருக்குன்றாங்க. ஸோ இந்த கலியுகத்தோடைய அந்த மனிதர்கள், இப்போ இருக்க மனிதர்களுடைய சராசரி உயரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 160 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வாழ்கிற மனிதர்களுடைய ஆயுட்காலங்கள் எவ்வளோ இருக்குன்னா, 100 இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கலியுகத்தில் வந்து அதர்மோன்றது ரொம்ப பெரிய அளவில் தலைவிரிச்சு ஆடும். அதுக்காக தான் இந்த கோயில்கள்லாம் கட்டப்பட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு நம்மளையும் மீறி ஒரு சக்தி இருக்குன்றத வெளிப்படுத்துறதுக்காகவும், அதர்மோன்றது ரொம்ப பெரிய அளவில் கடவுளை மீறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கோயில்கள்லாம் கட்டப்பட்டதாகவும் ஒரு சில கதைகளும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கலியுகத்தோட முடிவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலியுகத்தோட முடிவில் கல்கி அவதாரம் சொல்லப்படக்கூடிய ஒரு அவதாரம் விஷ்ணு பகவான் எடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் புத்தரும் ஆதி புத்தர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அவதாரமும் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது எப்படின்னு, ஆனால் இது விஷ்ணு பகவான் எடுக்கக்கூடியது கல்கி அவதாரம், ஆதி புத்தர்னு சொல்லப்படக்கூடியது அது புத்தர் எடுக்கக்கூடியது. ஸோ இது அதாவது திரேதாயுகத்தில் அதாவது ராமரும் ஆஞ்சநேயரும் ஒன்றாக இணைஞ்சி செஞ்ச மாதிரி, இந்த யுகத்தில் அதிகபட்சம் இந்த கல்கி அவதாரத்தை எடுக்கக்கூடிய விஷ்ணு பகவானும் புத்தரும் சேர்ந்து இந்த அதர்மத்திலேருந்து காப்பாங்க அப்படின்னு ஒரு கதைகளும் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்னா, இந்த கலியுகத்தோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலியுகத்தோட முடிவில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 30 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இருப்பாங்க. அது மட்டும் இந்த 30 சென்டிமீட்டர் உயரங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் மனிதர்களோட வாழ்நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12 வருஷம் தான் உயிரோடு இருப்பாங்க. அந்தளவுக்கு வாழ்நாட்கள் குறையும். அதோ இதுக்கப்புறம் அந்த கலியுகம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலியுகம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ கலியுகம் முடியுதோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே சத்தியயுகம்னு சொல்லப்படக்கூடிய அந்த யுகம் மறுபடியும் ஆரம்பிக்கும். ஸோ இதை மாதிரி ஒரு சைக்கிள் மறுபடியும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதா நம்மளுடைய இந்து ஸ்கிரிப்சர்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. அதான் ஸோ நம்ம யுகங்களோட ஆயுட்காலங்களை பார்த்தோம், மனிதர்களோட ஆயுட்காலங்களை பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பிரம்மாவோட ஆயுட்காலங்களும், லார்ட் விஷ்ணுவோட ஆயுட்காலங்களும், சிவபெருமானோட ஆயுட்காலங்களும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ